நான் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு குவான்டிட்டி காட்டுறதுக்காக தான் இதை எடுத்துக்கிட்டேன். நாங்கள் வந்து இங்கே மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 600 ப்ரைஸ் வந்துச்சு. இறால் வந்து இவ்வளோ பெருசாக கிடைக்கிறது இங்கே வந்து மழை டைமில் மட்டும்தான் அந்த மாதிரி கிடைக்கும். இறாலை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். மேலே ஒரு ஷெல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம வந்து மீசை அந்த தலைப்பகுதி அதை அப்படியே மெதுவாக எடுக்க போகிறோம். மற்றபடி கொஞ்சம் அப்படியே நம்ம உருவினாலே மேலே வந்து வந்துடும், இந்த தலை தனியாக வந்துடும். அதுக்கு மேலே தான் சின்ன சின்ன குடல் அப்படியே அந்த பிளாக் கலரில் கொஞ்சம் இருக்கும் லிக்யூடு மாதிரி, அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க நாம் அந்த ஷெல்ஸ் எடுக்கிறது எப்படின்னு பார்க்குறேன். ஈஸியான வே தான், அதோடய கால் பகுதி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து எடுக்கணும். திரும்ப வால் பகுதியில் ஒரு சின்ன பீஸ் மாதிரி உள்ளே இருக்கும், அதையும் எடுக்கலாம் நாம். இது எனக்கு ஒன்றும் முன்பின்னு அனுபவம்லாம் கிடையாது, எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, பக்கத்தில் நின்றுக்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த தலையை நம்ம வந்து மெதுவாக கழட்டுறோம். அடுத்த கழட்டின பிறகு உள்ளே ஒரு பிளாக் கலரில் இருக்குது, தெரியுது பாருங்கள். அதை வந்து நம்ம அப்படியே மெதுவாக இழுத்துக்கிட்டால் தலை தனியாக துண்டாக வந்துடும். அப்படி நீங்கள் உங்களுக்கு வந்து கையால் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, நீங்கள் வந்து நைஃப் வச்சு கத்தியால் வந்து அதை அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அது எல்லோ கலரில் வருது பாருங்கள், குடல் பகுதி. அதை கொஞ்சமாக அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. தலையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த மீட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, மெதுவாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக மீட்டே கிடைக்கும் அந்த இடத்துல. இப்போ வந்து நம்ம வந்து தலையை முழுமையாக வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஷெல்ஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். அதுவும் கால் பகுதியிலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக கழட்டலாம். அப்படியே தோல் உரிகிற மாதிரி தான் உரியும். இது வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து தனியாக இதுக்குன்னு காசு கொடுத்து எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வேலையாக நினைக்கிறாங்க. உங்களுக்கு வந்து நேரங்கள் குறைவு, அந்த பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கடையில் கொடுத்து அங்கேயே நீங்கள் வந்து மார்க்கெட்லேயே கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இது ஒரு வேலையாக பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழகாக ஷெல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம கொஞ்சம் நேரங்கள் போகுமே தவிர ஈஸியாக எடுக்கலாம். அந்த வழிமுறைகளை வந்து நம்ம ஈஸியாக பின்பற்றி வந்து எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அதோட உடம்பு ஃபுல்லாக நமக்கு வந்து கிடச்சிருச்சு. அடுத்தது வந்து வால் பகுதி மட்டும்தான் இருக்குது. அந்த பிரான்ஸ் பாருங்கள், முழுமையாக கிடச்சிச்சு நமக்கு. ஈஸியான வே, தலையை முதல்ல எடுத்துட்டு அடுத்தது அது உடம்பில் இருக்கக்கூடிய ஷெல்ஸ் எடுத்துடணும். இந்த பிரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அதோட வால் பகுதியில் சின்ன சதையோடு வந்திருக்கு. எந்தளவுக்கு முழுமையாக நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நம்ம அதெல்லாம் ஒரு லேசினஸ்ஸாக பார்த்தோன்னா வேலைக்கு ஆகாது. நம்ம வீட்டு வேலைக்கு நாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் எப்படி எடுக்கிறது பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவும் அந்த ஷெல்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறேன் எல்லாமே பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பிரான்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ்.